வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 மே 12 புதன்கிழமை மாலை 4 மணி ஆய்வறிக்கை. அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடைந்து வருகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது எம்ஜேஓ எனப்படும் அங்கேயும் ஒரு சிஸ்டம் உருவாகி இருக்கிறது. இந்த சிஸ்டம் அரபிக்கடல் நிகழ்வை தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை. இந்த சிஸ்டத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் வழியாக, அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி கடலோரம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் மண்டபம், தனுஷ்கோடி வழியாக பலமான காற்று, புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வழியாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வழியாக தென்றல் காற்று நுழைந்து பலமாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க தயாராகி வீசிக்கொண்டிருக்கிறது. தற்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் ஆந்திர மாநிலத்தின் வடக்கு பகுதியாம் ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், அதாவது ஒடிசா எல்லையோர வடக்கு ஆந்திர பகுதியில் சூரியனின் குத்துக்கதிர் நிலவி கொண்டிருக்கிற காரணத்தினால் வெப்பத்தால் காற்று லேசாகி அங்கே வெற்றிடத்தை ஏற்படுத்துவதன் காரணமாக இப்படி ஆந்திர பிரதேசம் சென்று பிறகு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக இது அரபிக்கடலுக்கு பயணிக்க இருக்கிறது. இந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வரக்கூடிய நாட்களில் இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதாவது மே 14-15 தேதிகளில் மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி மற்றும் தமிழக கரையோரத்தில் பலமான காற்று, தென் மாவட்டங்களிலும், அதாவது அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் கேரள இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கிறது தற்பொழுது அந்த புயல். அந்த புயல் பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்தாலும் அது கேரள கரையோரமாக, மாஹே புதுச்சேரியின் மாஹே கரையோரமாக, கர்நாடக கரையோரமாக, கோவா கரையோரமாக, மகாராஷ்டிரா கரையோரமாக, குஜராத் கரையை கூட கடக்க வாய்ப்பு இருக்கிறது. குஜராத் அல்லது பாகிஸ்தானை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய 20-21 தேதிகளில். இந்த நிகழ்வின் காரணமாக நாம் தாமதமாக தெற்கு காற்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த வைகாசி காற்று டெல்டா மாவட்டங்களிலே தொடங்கிவிட்டது. ஆனால் இது தொடர்ந்து பலமாக இருக்காது. அதாவது எப்பொழுதுமே சித்திரை 15க்கு மேல் பலமாக வீசக்கூடிய காற்று தாமதமாக தொடங்கியிருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு 4-5 நாட்கள் பலமாக வீசி பிறகு சற்று இந்த தென்றல் காற்று, அதாவது இந்த சிஸ்டம் வந்து பாகிஸ்தான் குஜராத் கரைக்கு நெருக்கமாக செல்லும் பொழுது இந்த காற்றோட வேகம் குறையும். அப்பொழுது வெப்பச்சலனம் அடையின் அளவு கூடும். காற்று வேகமாக இருக்கிற காரணத்தினால காற்றோட திசை வடக்கு நோக்கி, தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இருக்கிற காரணத்தினால காற்று குவிப்பு இப்பொழுது வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்களில் மழைக்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு உடனடியாக உங்களுக்கு மழை கொடுக்காவிட்டாலும் இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே, இன்னும் சொல்லப்போனால் வடக்கே திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைத்தொடரில் கூட மழை பெய்து கொண்டிருக்கிறது. தெற்கே திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று காலை 7 மணிக்கு சற்று மிதமான மழை வடசென்னை மற்றும் சென்னை கடலோரத்தில் பெய்தது.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பெய்திருக்க வேண்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் பெய்திருக்கும். இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே இன்று 12ஆம் தேதி, இதைவிட கூடுதல் பரப்பில் 13ஆம் தேதி இன்று உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒரு சில இடங்களில், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இப்போ கோவில்பட்டிக்கு வடக்கு பகுதி கூட மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது கோவில்பட்டிக்கும் சிவகாசிக்கும் இடைப்பட்ட பகுதி மழை பெய்து கொண்டிருக்கிறது, இடிமழை. இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்யும் 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 என்று சொல்கிறீர்கள். எங்களுக்கு ஒரு சொட்டு மழை இல்லை, ஆடு மாட்டிற்கு தண்ணீர் இல்லை, நிலத்தடி மட்டத்திற்கு கீழே வந்துவிட்டது. உங்களுடைய புலம்பல், உங்களுடைய வேதனை குரல் எனக்கு கேட்கிறது, உங்கள் மனநிலை எனக்கு புரியும். வரும் நாட்களில் இந்த சிஸ்டம் தீவிரமடையும் பொழுது கேரளா கர்நாடகாவில் கனமழை பெய்யும், அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று கனமழை பெய்யும். இந்த சிஸ்டத்தால் அணைகளுக்கு நீர்வரத்து சற்று கூடும். அது கர்நாடகாவின் மேட்டூருக்கு நீர் தரக்கூடிய கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைக்கும், அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் பவானி சாகருக்கு நீர் தரக்கூடிய அணைகளுக்கும், அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கூடிய சோலையாறு, பரம்பிக்குளம், அமராவதி போன்ற வைகை, முல்லை பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிற்றாறு 1, 2 திற்பரப்பு, பேச்சுப்பாறை, திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம், மணிமுத்தாறு மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே கணிசமான அளவிற்கு நீர் கிடைக்கும் வகையில் வரக்கூடிய 15, 16, 13க்கு மேல் 15, 16 மழை கிடைக்கும். நாளையே மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை உள்ளே வந்து ஆங்காங்கே வெப்பச்சலன மழையாகவும் தாழ்வுநிலை புயலுக்கு புயல் காரணமாக மேகமூட்டத்துடன் இருந்து ஒரு சாரல் மழையாக வடகடல், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கும். பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி உங்களுக்கு ஒதுக்கினாலும் தயவு செய்து உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், கவலைப்படாதீர், பொறுமையுடன் இருங்கள். வரக்கூடிய 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த சிஸ்டம் விலகி பாகிஸ்தான் குஜராத் கடற்கரையை நோக்கி விலகிய பிறகு தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றோட வேகம் அளவு குறையும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகம் அளவு குறைந்து மெல்ல நகரும் காற்றாக அமைந்து தமிழக வெப்பநிலை உயர்ந்து வெப்பச்சலன மழையை வரக்கூடிய 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20, 21, 22 தேதிகளிலே மாத இறுதி வரைக்கும் நல்ல மழையை கொடுக்கும். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும், உங்கள் ஊருக்கும், உங்கள் கிராமத்திற்கும், உங்கள் வயலுக்கும். ஆகவே இன்னும் ஓரிரு நாள், இவ்வளவு நாள் பொறுத்து விட்டீர்கள், இன்னும் ஓரிரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள். அதிகபட்சம் மழை பெய்து கொண்டிருக்கும், இறுதி ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதீர். 18ஆம் தேதிக்கு மேல் ஒதுக்கிய இடத்திற்கும் பெய்யும், 18 ஒதுக்கினால் 19 பெய்யும், 19 ஒதுக்கினால் 20ஆம் தேதி பெய்யும், 20 ஒதுக்கினால் 21ஆம் தேதி பெய்யும், 22 பெய்யும். ஆகவே மாத இறுதி இரு வாரங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது. இறுதி வாரம் உறுதியாக நல்ல மழை காத்திருக்கிறது. தயவு செய்து பொறுமையுடன் இருங்கள். அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் தயவு செய்து எந்தவித அசாதாரணமாக இருந்து விடாமல், அதாவது கவனக்குறைவாக இருந்து விடாமல், இது நடக்காது என்று இருந்து விடாமல் உடனடியாக கரையேறுமாறு, லட்சத்தீவு மற்றும் கேரள கரையோரம் அரபிக்கடலில் மீன் பிடிக்கவே வேண்டாம். அறியாமல் வாரக்கணக்கில் மீன் பிடிக்க கடலில் இறங்கி தகவல் அறியாமல் மீன் பிடித்து கொண்டிருந்தால் அந்த மீனவர்களை உடனடியாக கரைக்கு திரும்ப SMS அல்லது வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்து கரை திரும்ப அவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். கன்னியாகுமரி கடலோரம் தொடங்கி பாகிஸ்தான் குஜராத் கரையோரம் வரைக்கும் கடற்கரை அரபிக்கடலில் மீன்பிடிக்கக்கூடாது. தமிழகத்திலும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், பாக்ஜல சந்தி பகுதிகளிலும் பலமான காற்று இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம்
புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் கூட பலமான காற்று இருக்கும். காற்று என்றால் புயல் காற்றல்ல, தயவு செய்து புயல் என்றால் அச்சப்படாதீர். வங்கக்கடலில் அல்ல புயல், புயல் இருக்கும் இடம் அரபிக்கடல். புயலுக்கு காற்று போவது தான் நம்மூரில் இருந்து. இது சாதாரண வைகாசி மாதம் வீசக்கூடிய காற்று தான். அச்சப்படாமல் மீனவர்களுக்கு சவாலாக இருக்கும். வரக்கூடிய 14-15 தேதிகளிலே கடும் சவாலாகன காற்று பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிகளில், இலங்கை தமிழகம் இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கும். தென் மாவட்டங்களிலும் இருக்கும், டெல்டா மாவட்டங்களிலும் இருக்கும் பலமான காற்று. காற்று என்பது வைகாசி மாதம் வீசக்கூடிய, ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றை போல்தான் புயல் காற்று அல்ல. அச்சப்படாமல் இருங்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருங்கள். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஓரிரு நாள் பொறுமையோடு இருங்கள். 18-ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக மழை கிடைக்கும். 20-21 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை கூட வாய்ப்பிருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே, பொறுமை அவசியம். நாளை காலை சந்திப்போம். நன்றி.